நாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு அமைப்பு, அது வன்முறை அமைப்பு எப்பவுமே. ஏன்னா இதே கரூரில் எங்கள் மாநில பொதுக்குழு நடக்கும் பொழுது அந்த விடுதலை சிறுத்தை அமைப்பை சார்ந்தவர்கள் பொதுக்குழுவில் இருந்த எங்கள் மீது தாக்குதல் நடத்த வந்தார்கள். கரூரில் நடந்தது. அதே மாதிரியாக ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த சம்பவம் இங்கே நடந்த சில நாட்களில் மயிலாடுதுறையில் அன்றைய மாநில தலைவராக இருந்த சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போய்கொண்டிருக்கும் பொழுது தாக்கினார்கள். இந்த கட்சிக்கு வன்முறை என்பது அவர்களுக்கு அது இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. இப்போது நம்ம ஊரில் ஒரு அது என்ன கடை, சென்னை மொபைல்ஸு, அவங்க தமிழில் ஆங்கிலத்தில் ஹிந்தியில் எல்லா மொழியிலையும் தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க, ஆஃபர் போட்டிருக்காங்க, அதை அறிவித்திருக்கிறார்கள். இதில் என்ன தப்பு இருக்குது? அதில் இந்த விசிகா குண்டர்கள் எதுக்கு போகணும்? ஏன்னா ஒரு வாரம் முன்னாடியே அவங்க இந்த தீபாவளியை பயன்படுத்தி வசூல் வேட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு தகவல் இருக்குது. ஆகவே இந்த வன்முறை இயக்கம் இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக சாராயம் உற்பத்தி பண்ணி விற்கிற ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அது ரோட் சைடு பாரதியா, அவர் பேர் என்ன, ஆர்எஸ் பாரதி, வச்சுக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடாக, யாரை, ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் லிக்கர் தமிழ்நாட்டில் யார், டிஎம்கே, அந்த டிஎம்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணுறது வேஷம் போடுற தீய சக்தி விடுதலை சிறுத்தை. அதில் எனக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது. நான் இதை இன்றைக்கி சொல்லலை, என்றைக்கு இந்த திருமாவளவன் எல்லா சமுதாய பெண்களும் அலைகிறாங்க, எல்லா சமுதாய ஆண்கள் ஷூ போட்டுக்குவான், டை கட்டிக்குவான், பேண்ட்டு போட்டிருப்பான், அவனுக்கு சரக்கு மிடுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கேவலமாக திருமாவளவன் போய் இன்றைக்கும் என் செட்டில் வச்சுருக்கேன் நான். இதை யாரும் மறுக்க முடியாது, திருமாவளவனே மறுக்க முடியாது. எல்லா சமுதாயத்தையும் கேவலமாக பேசின ஒரு சமூக விரோத தீய சக்தி தான் அந்த விடுதலை சிறுத்தை. அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இதை வன்மையாக கண்டிக்கிறேன்னா தமிழக அரசாங்கம் அன்பு முதலமைச்சர்கிட்ட என்னோடய கோரிக்கை, உங்கள் கூட்டணின்னு பார்க்காதீங்க, ஒரு வன்முறை அரசியல்வாதியை அந்த அரசியல் கட்சியை கூட்டத்தை உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிறது உங்களுக்கே இழுக்கு. அதனால் நீங்கள் வந்து இங்கே வன்முறையில் ஈடுபட்டது மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.